ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி ரிசெஷன், அதாவது பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தேக்க நிலை என்றால் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். பொருளாதார தேக்க நிலை என்பது ஒரு பொருளோட உற்பத்தி அதிகமாகி அதனுடைய தேவை சந்தைகள் குறைந்து ஒரு தேக்க நிலை ஏற்படுவதை தான் ரிசெஷன் என்கிறோம். இந்த பொருளானது கார், பைக், டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், ஏன் நாம் டெய்லி பயன்படுத்தின காஸ்மெட்டிக் ஐட்டம் கூட இருக்கலாம். இப்படி எல்லா வகையான பொருட்களுக்கு விற்பனை ஆகாமல் தேக்கமடைவதே தான் பொருளாதாரம் வந்த நிலை என்கிறோம். அது ஏன் பிரிட்டானியா கம்பெனி கூட போன வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, மக்கள் 5 ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்க கூட யோசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லைனாங்க. இப்போ இந்த ரிசெஷன்னால் என்னென்ன பாதிப்புன்னு பார்க்கும். ஒரு பொருளோட உற்பத்தி அதிகமாகி அந்த நிறுவனத்தின் பொருள் விற்பனை ஆகவில்லை என்றால் அவர்களுக்கு நிர்வாக சுமை அதிகரிக்கும், வங்கியில் லோன் வாங்கியதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் வரக்கடன் அதிகரிக்கும், அதாவது அந்த நிறுவனம் அவர்களுடைய வெண்டருக்கு பொருள் உற்பத்திக்கு ரா மெட்டீரியல் வாங்குகிறாங்களா அவங்கள தான் வெண்டர் என்கிறோம், அவருக்கு பணம் பாக்கி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். அடுத்து அவர்களுடைய எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். அடுத்து ஆள் குறைப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க. இது தவிர இருக்கிற எம்ப்ளாய்க்கும் வேலைப்பளு அதிகமாகி இப்படி அடுத்தடுத்து ஒரு நிரந்தரமற்ற தன்மை ஏற்படும். இப்படி ஒவ்வொரு முறையும் பொருளாதார நெருக்கடி வரும்போது பெரிய கம்பெனிகள் எப்படி என மீண்டு வருகின்றன, சின்ன சின்ன கம்பெனிகளை தான் இப்படி நிறைய காணாமல் போகின்றன. இது தவிர இண்டிவிஜுவலுக்கு ஜாப் லாஸ் ஏற்படும். இது ரொம்ப ஃபைன்ஃபுல். ஒருத்தருக்கு ஜாப் லாஸ்னால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த பொருளாதார தேக்க நிலையிலிருந்து மீண்டு வர கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க என்பதை பற்றி பார்ப்போம். லோன் தள்ளுபடி பண்ணுவாங்க, இது போக புதுசாக லோன் கொடுப்பாங்க. இப்போ வோடோஃபோன் மொபைல் நிறுவனம் கூட சொன்னாங்க, ஸ்பெக்ட்ரமுக்கு கட்ட வேண்டிய 50,000 கோடிக்கு 2 வருஷம் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க, அப்படி கொடுக்க முடியவில்லை என்றால் கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலை வரும், இப்படி கூட பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது போக கவர்மெண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவாங்க, ஹவுசிங் லோன் அண்டு பிஸ்னஸ் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க, அதாவது மக்கள் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஹவுசிங் பண்ணலாம், மறுபடியும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை இது அமையும் சொல்லி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்க. இப்படி பணப்புழக்கம் அதிகரிக்க எல்லா வகையிலும் கவர்மெண்ட் உதவி பண்ணுறாங்க. இப்படி பொருளாதார நெருக்கடி கடைசி 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2000 இருந்தது, 2008 இருந்தது, இப்போ 2020 இருக்கு. இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற இது நீளுகின்ற கால அவகாசத்தை பொறுத்து இதர UVWL டைப் என்பார்கள், அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பற்றி பார்ப்போம். இந்த கிராஃப் வந்து யூஎஸ்ஏவோட ஜிடிபி க்ரோத் சார்ட்டு. 2007 2% இருந்த ஜிடிபி 2009 பார்த்தீங்கன்னா -4% நெகட்டிவில் போயிட்டு 2009 3% டச் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் வித் ஷார்ப் டிக்ளைன் ஃபாலோடு ஸ்ட்ராங் ரிகவரி. மறுபடியும் எப்படி மார்க்கெட் ரீகவரி ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் தி எம்ப்ளாய்மெண்ட், ஜிடிபி க்ரோத் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். எக்கனாமிஸ்ட் எப்போதும் சொல்கிறாங்க வி ஷேப்ட் ரிகவரி ஹெல்த்தி ஃபார் தி கண்ட்ரி. ஏன்னா அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய தேவையில்லாத செலவினங்களை கட்டுப்படுத்தி வளர்ச்சி பாதைக்கு ஒரு நிறுவனத்தை கண்ட்ரியை கொண்டு செல்வது. நார்மலாக வி ஷேப்ட் ரிகவரிக்கு 6 மந்த் to 1 இயர் ஆகும். யூ ஷேப்ட் ரிகவரி இதுக்கு எக்கனாமிக் ஆஃப் அயர்லாந்து ஜிடிபி க்ரோத் சார்ட் எடுத்துருக்கலாம். 2007 பார்த்தீங்கன்னா 5% இருக்குது. நெக்ஸ்ட்டு 2008 Q1 அவங்களுக்கு 0% வந்துட்டு ஜிடிபி. நெக்ஸ்ட்டு 2009 Q2 பார்த்தீங்கன்னா -10% டச் ஆகிருக்கு நெகட்டிவ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 2009 தான் அவங்களுக்கு Q4 2010 Q1 தான் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ரோத்தில் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நார்மலாக யூ ஷேப் ரெக்கவரிக்கு 1 to 2 இயர் மினிமம் எடுத்துக்கிடும். WSHAPED ரெசிஷன் அண்ட் ரிகவரி. இதில் WSHAPED ரிசெஷன்னா ஒரு ரிசெஷன்லேருந்து நம்ம மீண்டு வந்து மறுபடியும் வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு ரிசெஷன் வருது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2001 கிராஜுவலாக டவுன் ஆகுது, 2003 பாட்டம் வந்து மறுபடியும் 2007 அப் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2008 வந்து மறுபடியும் பாட்டம் ஆகிட்டு மறுபடியும் போயிட்டு 2015 பக்கத்தில் தான் நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. நார்மலாக WSHAPED ரிகவரிக்கு 3 to 4 இயர் வரை எடுத்துக்கலாம். எல் ஷேப்டு ரிகவரி இது நம்மளுடைய ஜப்பானுடைய ஜிடிபி க்ரோத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறோம்.
91 டாப்பில் இருந்தது பார்த்தீங்கன்னா 92 பாட்டம் வந்து 93 94 95 கூட லோயரில் தான் இருக்குது. உள்ளதில் ஒர்ஸ்டான ரிசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்டு தான். இது ஒரு 10 இயர் கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், கிரீஸில் வந்த ரிசிஷன் எல்லாருக்குமே தெரியும். 2007 ஆரம்பித்தது, 2016 தான் அவங்களுக்கு சரியாயிருக்கு. இதுதான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.